Ahí está. Ahí no. கைரளிநாதன் லோகநாதன்
உங்கள் கரகோஷத்தை மார்க்கண்டு ஞானவே, மார்க்கண்டு ஞானவே. பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த எரிபொருள் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மீனவ படகுகளுக்கான டீசல் மற்றும் இணைய எண்ணெய் மண்ணெண்ணெய் உட்பட இணைய எண்ணெய் பகுதிகள் இங்கே நிரப்பக்கூடிய வசதி இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. மீனவ சமூக மைக்கி மீனவ சமூக தலைவர் சுப்பிரமணியம் நரசிங்கம் அவர்கள் இப்பொழுது ஏனைய சில அங்கத்தினர்களும் இந்த சந்தர்ப்பத்திலே பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றனர். அதனை அடுத்த பிரச்சனைகள் அல்லது மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பான அறிக்கை அல்லது கடிதத்தை திரு குணபாலசிங்கம் அருணாச்சலம் அவர்கள் இங்கே பிரதமருடன் கையளிப்பார். ஜனதாவுக்கு ஆதரவைய ராமிலா ஜனதாவுக்கு பீலிகாரியின் பசுவாய் அப்போ நம்ம பீலிகாண்டு பீலிகாரியினை கதாசிரியர்கள் ஆராதனை புஷ்கர்ம கிராமிய ஆர்த்திக வாரி மாசம் கிராமத்தின் ஸ்ரீ கருலேகாம் கேடிஎஸ் ருவான் சந்திரகாட்சி மணி ஓகேவா சீரவந்த நாட்ட சுபோதாசரா சுபதாமி சங்கிதாயக மண்டலே மே பிரதேசே கடற்றொழில் கிராமிய பொருளாதார அலுவல்கள் நீர்ப்பாசனம் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள மூலங்கள் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திரு கே டி எஸ் ருவான்சந்திரப்பட்டிருக்கின்றனர். இதனால் இங்கிருக்கின்ற மீனவ சமூகம் பல்வேறு வழிகளில் நன்மைகளை பெற இருக்கிறது. இந்த அபிவிருத்தி என்ன என்று கேட்டால் நாங்கள் அந்த பிரயத்தை சேர்ந்தவர்கள். இந்த பிரயத்திலே இன்றைக்கு இந்த தொழிலை இந்த மக்கள் செய்வதற்காக இந்த துறைமுகத்தை திறந்து வைப்பதற்காக நான் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மாவி சீனாதி ராஜா அவர்களுக்கு வந்து நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்வி ராஜாங்க அமைச்சர் கௌரவ விஜயகலா மகேஸ்வரன் அவர்களை அன்புடன் விடை கலைக்கின்றோம். நீரியல் வள மூலங்கள் அமைச்சின் ராஜாங்க அமைச்சர் கௌரவ திலீப் வேதாராச்சி அவர்களை அன்புடன் மேடை கலக்கின்றோம்.
மயிலாடி தீவரவராய நவீகரணை கிரேவின் பசுவ தீவர ஜனதாவாட்ட பாரதின ஜாதிக உற்சவே பீலங்க ஆராதனை தீவரஹா ஜல் சம்பத் சங்கர்தன ராஜ மாத திலீப் வேதாராஜ் மதித்துமணி ஒபுத்துமந்த உற்சவ சபாவா ஆமந்திரணை கரானது அபே பக்ஷே நாயக கரு அக்ராமாத்த ரணில் விக்ரமசிங்க மேத்துமணி அபே மணி ஏவகே அபே ராஜ மாத்திய விசேடமாக இன்றைய தினம் வடக்கில் ஒரு சுபிச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. 30 வருட காலமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமது உடைமைகளை இழந்த தமது சொத்துக்களை இழந்த இந்த மக்களுக்கு இது நிச்சயமாக ஒரு நிம்மதியாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் முதலாம் கட்டம் பூர்த்தி அடைந்திருக்கிறது. ஆனால் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை பல இருக்கின்றன. மீனவ சமூகத்துக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. படகுகள் இந்து சமுத்திரத்திலே மீன்பிடித்தல், அதேபோன்று ஆழ்கடல் மீன்பிடி, வாழ்வாதார பிரச்சனைகள் என பல பிரச்சனைகள் உண்டு. இந்த இடத்தில் நாங்கள் இங்கே இந்த மேற்பார்வை செய்ய வந்த பொழுது பிரதமர் என்னிடம் கேட்டார், இங்கே இந்த மீன்பிடி